மார்கழி மாதம் அப்படின்றதுனால இந்த பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னும் கலர்ஸ்லாம் இருக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் என்னவோ தெரியல அந்த பாட்டி கடை போடவே இல்லை மழை அப்படின்றதுனால போடலையா என்ன அப்படின்றது தெரியல பார்க்கலாம் சாட்டர்டே பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே போன வருஷம் போட்டுது மிச்சம் அப்படியே நல்லா மூடி வச்சுருக்கேன் இது வந்து வாஷ்பேசின் ஏரியாவுக்கு கீழே வச்சுது ஆக்சுவலி இந்த மார்கழி மாதத்தில் நான் எல்லாத்தையுமே எடுத்து பால்கனியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு இப்படி ஸ்டோர் பண்ணிடுவேன் இந்த குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கிறதால இடம் பத்தாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிட்டு ஸோ இப்படியே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வைக்கணும் ஏன் எப்படின்னா இந்த ஒன் இயரில் அது அப்படியே கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் நேரம் திறந்து வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் மாறினா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கீழே இருக்கிற இந்த பாக்ஸுலாம் என்ன அப்படின்னா அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ ட்ரைவர் ஆணி இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படி தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் நான் இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட் பாக்ஸு இல்லை வந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அந்த பாக்ஸில் அதுக்கப்புறம் எப்போவாது இந்த கொலு டைமில் வந்து சில பேர் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க அந்த பாக்ஸு ஸோ அந்த மாதிரி பாக்ஸில் தான் நான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்காக நான் எதுவுமே வாங்கவே இல்லை ஸோ இவ்வளோ கலர்ஸ் இருந்தது லாஸ்ட் டைம் என்னன்னு தெரியல அந்த பாட்டி போடவே இல்லை இல்லை அப்படின்னா வேறு எங்கேயாவது தான் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் மார்கழி மாதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா நீங்கள் மகாபாரத கதை கேட்டிருப்பீங்க அதில் வந்து பீஷ்மர் தன்னோட உடம்புல இருக்கிற அத்தனை அம்புகள் ஏறி இருந்தாலுமே கூட தன்னோட உயிரை இந்த உத்தராயணத்தில் தான் துறக்கணும் அப்படின்னு விடாமல் பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உத்தராயண காலத்தில் நாம் வந்து இறந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதாவது இந்த டிசம்பர்லேருந்து மே வரைக்கும் வந்து சூரியன் தெற்கிலேருந்து வடக்குக்கு அதாவது தட்சிணாயணத்திலேருந்து உத்தராயணத்துக்கு நகர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு எட்டு பாக்ஸு இந்த பெரிய பாக்ஸில் இருந்தது இது எங்கள் சம்மந்தி எனக்கு கொடுத்தது ஸோ எனக்கு அவ்வளோவா யூஸ் ஆகாது இந்த கூலுப்பொடி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தான் எனக்கு கொடுத்தாங்க கோலுப்பொடி போடுறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோட ரங்கோலி கோலம் போடுறதுக்கு உண்டான டூல்ஸ் தான் இதில் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நான் இது வந்து கேலண்டர் அந்த ஷீட் இருக்குது இல்லையா அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி இது அட்டையில் கட் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் அப்போ எனக்கு அது கிடைக்கல ஸோ அன்னைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கட் பண்ணி வச்சேன் ஆனால் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது மூணாவது வருஷம் இன்னுமே அதையே தான் யூஸ் நிறைய நிறையங்க வளையலுங்க வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பாட்டில் இல்லை பாக்ஸு அந்த மாதிரி மூடிங்க அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ரவுண்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் இது வந்து என்னோட மருமகளோட சுடிதாரில் இருந்தது அது கீழே விழுந்துருச்சு ஸோ அதில் திருப்பி தைக்க முடியல இல்லை ஒட்ட முடியல அதனால அதையுமே ஒரு ஷேப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு ஸ்பூன்ஸ் வரும் இல்லை ஸோ ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் இது எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்பூன்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பென்சில் ஸ்கேல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடிங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எதாவது பார்த்துட்டு அது யூஸ் ஆகலை அப்படின்னா அந்த பாக்ஸு தூக்கி போட்டுட்டு இந்த மூடிங்கில் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் இந்த ஆனந்தம் படத்தில் ஸ்னேகம் பாடுவாங்க இல்லையா பல்லாங்குழியில் மட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அப்படின்னு ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ரவுண்டு ஏதாவது பார்த்தா எனக்கு வந்து கோலம் போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் ஞாபகம் வரும் ஸோ அதுதான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இந்த ஒரு அகல் வழக்கு இதுலேயுமே ஒரு ஷேப் கொண்டு வரலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறத நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பேன் ஏன்னா நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்காக அந்த ஃபோர்க்கு ஸ்பூனு ஐஸ்கிரீம் ஸ்பூன் இது எல்லாமே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ரங்கோலி ஆஹா ஓஹோ அப்படின்னு போடலை அப்படின்னாலும் எது ஓரளவுக்கு நான் போடுவேன் அதுதான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர் மோகனா ராஜேந்திரன் அவங்க கேட்டிருந்தாங்க எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சும்மா காட்டுறேன் ஏன் அப்படின்னா நான் டெய்லி கோலம் போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல அதனால தான் சும்மா நான் எப்படி போடுவேன் அப்படின்றத காட்டுறேன் ஸோ முதல்ல நாம நம்ம கிச்சனில் வந்து ஏதாவது போடும்போது நாம இப்போ சால்ட் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கையில் எடுத்து போடுறதா இருந்தால் எடுத்து போடுவோம்ல ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரலாமா அவ்வளோதான் ஸோ பெரிய ரவுண்டுக்கு சின்ன ரவுண்டுக்கு இதனால தான் நான் அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குழியாக இருக்கிற இந்த ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு நான் போடுறேன் ஒரு சில கோலப்பொடி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது டக்குன்னு போட்டால் வரமாட்டேன் அதனால தான் அப்படி இருக்குது ஸோ எடுத்து ஆற வைக்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்தது வளையல் வச்சு எப்படி போடுறது அப்படின்றத பாருங்கள் ஆக்சுவலி இது நீங்கள் இது வரைக்கும் போட்டதே இல்லை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போட போட கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பென்சிலில் ஏன் எப்படி போடுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் தனித்தனியாக தெரியும் அப்படின்றதுக்காக நடுவில் அந்த ஒரு ஒரு டாட்ஸ் வைக்கிறோம் இல்லையா அந்த ரெண்டு டாட்க்கு நடுவில் இந்த பென்சிலில் எப்படி போட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக தெரியும் அதுதான் இப்போது நான் போட்டு காட்டுறது எல்லாமே வந்து இந்த ரெண்டு கலரில் மட்டும்தான் நான் போட்டு காட்டுறேன் ஆக்சுவலி அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டு காமிச்சோம் அப்படின்னா இன்னுமே கூட சூப்பராக இருக்கும் நான் ஏன் போடல அப்படின்னா ஒருவேளை எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா அதாவது மழை வருது அப்படியே இருந்தாலும் அதை போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்றதுக்காக இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கலர்லேயே நான் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி போடுறதுக்கு சரியாக வராது கொஞ்சம் ஈரமாக இருந்தது அப்படின்னாலும் எக்ஸாக்டாக அந்த டிசைன் வந்து கரெக்டாக தெரியாது அதனால தான் இதை கலரில் போடுறேன் ஸோ இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அவ்வளவா தெரியாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு கலரில் போடுறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா ஸோ இந்த கேப்பு ஃபில் பண்ணுறதுக்கு சும்மா லேஸாக கோலப்போடி போடணும் ஏன்னா நிறைய திருப்பி அதில் போட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து தெரியாமல் போகும் அதனால் ரொம்ப லேஸாக போடணும் அப்போ தான் அந்த டிசைன் எக்ஸாக்டாக தெரியும் இன்னொன்று இந்த ரங்கோலி போடுறதுக்கு ரங்கோலி அப்படின்னு கிடையாது நார்மலாக கோலம் போடுறதுக்கே வந்து ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்னொன்று வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் ஸோ நமக்கு நான் டெய்லியுமே வாசலில் கோலம் போடும்போது எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் நான் போடுவேன் சில நேரங்களில் இந்த மாதிரி போடுறது கூட நான் யூடியூப்பை பார்த்து சிலது போடுவேன் சில நேரங்களில் அதையுமே வந்து எனக்கு அப்போ என்ன தோணுதோ அந்த மாதிரி போடுவேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்பூன் ஸோ அந்த ஸ்பூன்ல வச்சும் இந்த மாதிரி பண்ணலாம் அழகாக ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம் இந்த நடுவில் சன்னமாக அந்த கோடு வருது இல்லையா அதில் வந்து நம்ம லேஸாக அந்த கோலப்பொடியை எடுத்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது ஃபில் ஆகிடும் ரொம்ப லேஸாக போடணும் ரொம்ப தடீஸாக அப்படி போட்டோம் அப்படின்னா ஷேப் மாதிரிடும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கோலம் இது இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்திருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் கோலம் போட்டு ஆரம்பித்து அது முடித்த பிறகு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம வீடும் நம்ம மனசும் அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு புது உற்சாகம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு மார்கழி மாதத்தில் இந்த தேவர்கள் எல்லாமே வந்து வலம் வருவாங்க அதிகாலை நேரத்தில் அப்படின்னு அதனால தான் காலையில் நாம் எழுந்திருச்சு கோலம் போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல நாம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மனசும் வந்து பாசிட்டிவா இருக்கும் இல்லையா நாமளுமே வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கும் இதை பண்ணும்போது ஏன்னா மனசு வந்து ஒரு முகமாக நாம இதை கான்சென்ட்ரேட் பண்ணி நாம போடும்போது வேற எதுவுமே நாம் திங்க் பண்ண மாட்டோம் பாசிட்டிவா மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா ஸோ கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணும்போது நம்ம பாசிட்டிவா இருக்கிறதால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நம்ம பூஜை பண்ணுவோம் ஸோ நாம் அந்த நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கும்போது தேவர்கள் வளம் வருவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து அவங்க அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்களாம் ஸோ அப்போ நம்மளுடைய வேண்ட வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ இந்த போட்டு முடித்த உடனே அந்த வளையல் இருக்கு இல்லையா அதை வந்து உடஞ்சது தான் அந்த வளையல் அதை ஆஃப் எடுத்து ஒரு நாள் ஏன் அதை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணேன் ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு ஆஃப் வளையல் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் ஆக்சுவலி இந்த மாதிரி வளையல் வச்சுட்டு இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு நடுவில் ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி பண்ணோம் அப்படின்னா அதுவுமே கூட ஒரு டிசைனாக இருக்கும் இது வந்து அகல் விளக்கு அகல் விளக்குக்கும் இதே மாதிரி தான் இந்த டிசைனை இந்த சுற்றி வச்சுட்டு அகல் விளக்கை எடுத்துட்டு அதுக்குள்ளே இப்போ பிங்க்குக்கு வந்து ரொம்ப மேட்சார கலர் எது அப்படின்னா ஒன்று க்ரீன் போடலாம் இல்லை அப்படின்னா ஆரஞ்சு போடலாம் ஸோ இந்த மாதிரி நான் இப்போ போடுற மாதிரி ஆரஞ்சு கலர் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணோம் அப்படின்னா அது காம்பினேஷன் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த போடுற கோலத்தில் ஏதாவது ஒரு டிசைன் கம்ப்ளீட்டாக போட்டு உங்களுக்கு காட்டலாம் ஆனால் எல்லாமே தனித்தனியாக ஸோ ஒரு ஒரு இதுலேயுமே நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஒரு இதுலேயுமே எப்படி நான் போடலாம் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் காட்டுறேன் நான் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி டாட்ஸ் வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த உள்ளே வந்து இந்த பேரட் கிரீன் இப்போ நான் அந்த ரவுண்டு வைக்கிறேன் இல்லையா அந்த கலரில் கலர் பொடி போட்டுட்டு அதை சுற்றியுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷன் கூட சூப்பராக இருக்கும் இந்த ரவுண்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல பெருசு அப்புறம் அதை விட சின்னது அப்புறம் அதை விட சின்னது ஸோ இது வந்து சுடிதார்லேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதுவுமே கூட இந்த டிசைனுமே கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது இதை சொல்லும்போது ஆக்சுவலி என்னோடய ஓரவத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடைசி மருமகன் நான் தான் முதல்ல ஸோ கடைசியாக அவங்க வந்து தான் அங்கே இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ என்ன கோலம் நல்லா போடுவியாமே ஏதோ நீ போட்டால் வந்து அப்படியே அந்த டை போட்ட மாதிரி இருக்குமாமே அப்படியா அப்படின்னு கேட்டாங்க நான் திருப்பி அப்படியா அப்படின்னு கேட்டேன் நான் ஸோ எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அவ்வளோவே தான் ஸோ எல்லாருமே வந்து பார்ப்பாங்க நான் போடுற கோலத்தை அப்போவும் சரி இப்போவும் சரி ஆனால் அப்போ வந்து நான் ரங்கோலி எல்லாம் போடலை நார்மல் கோலம் போட்டுட்டு கலர் பொடி போடுவேன் இப்போ தான் வந்து நான் ஒரு ஆறு வருஷமாக தான் ரங்கோலி போட்டுட்ருக்கேன் நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் நான் கோலம் போட்டு முடித்த பிறகு சாய்ந்தர வேலைகளில் சில நேரம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நின்று பார்த்துட்டு இருப்பாங்க என்ன அப்படி கேட்டால் இல்லை கோலம் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க க்ளீன் பண்ணுறவங்க எல்லாம் அப்படி சொல்லுவாங்களாம் அந்த வீட்டில் வந்து கோலம் அழகாக இருக்குது கோலம் நல்லா போடுறாங்க அப்படின்னு ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டாவது விஷயத்துக்காக இந்த கோலத்துக்காக நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனேன் அதாவது இவங்க தான் நல்லா கோலம் போடுவாங்க அப்படின்னு பக்கத்து பிளாக்கில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க நீங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த காம்படிஷன்லாம் வைப்பாங்க இந்த நியூ இயர் பொங்கல் அந்த டைமில் ரங்கோலி அதெல்லாம் கூட பண்ணுவாங்க கண்டெக்ட் பண்ணுவாங்க பட் நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது நிறைய பேர் சொல்வாங்க நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அதிலெலாம் அவ்வளோவா உடன்பாடு கிடையாது என்னோடய வீட்டுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு திருப்திக்கு நான் என்ன பண்ணணும் அவ்வளவுதான் நீங்கள் ரங்கோலி போட ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி டூல் எதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு பிளேட்டோ அந்த மாதிரி வச்சு ட்ரையல் பண்ணுங்கள் கலர் பொடி அப்படின்றது கூட இல்லை நார்மலாக நீங்கள் கோலம் போடுறீங்க இல்லையா ஸோ அது வந்து உங்கள் தரையில் இந்த மாதிரி போட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் இது மட்டும்தான் நான் கடையில் வாங்கினேன் டுவெண்ட்டி ருபீஸ் அது ஸோ அதை நம்ம கையில் போடுறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும் அது இந்த ரங்கோலி போடுறதுக்கு வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதை நாலு பக்கமுமே இதே மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை இன்னுமே கூட நாம் பெருசாக போடணும் அப்படின்னா நிறைய பிளான் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நாலு இடத்துலையுமே வளையல் வச்சுட்டு இந்த மாதிரி கூட போடலாம் ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள் சும்மா எனக்கு தோணின மாதிரி நான் அப்படியே போட்டு காமிச்சிட்டே இருக்கேன் உங்களுக்கு முதல்ல நம்ம பிங்க் போட்டிருக்கோம் இப்போ இந்த வளையல் வச்சு போடுறது வந்து ஒன்று க்ரீனில் போடலாம் இந்த பேரட் க்ரீன் அப்படியே இல்லைன்னா ஆரஞ்சில் போடலாம் அப்படியுமே இல்லை அப்படின்னா இப்போ இந்த நான் பண்ணுறேன் இல்லையா அந்த டாட்ஸ் வச்சுட்டு அந்த வளையல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த ஆரஞ்சை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கூட சூப்பராக இருக்கும் இதை அப்படியே இப்போ நம்ம ஃபில் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிங்க்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிங்க் டாட் வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த ரங்கோலியில் டூல் மட்டும் இல்லாமல் நம்ம கையிலேயே கூட நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நான் டெய்லியுமே உங்களுக்கு நான் கோலம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி அப்படின்னு ஆனால் போடுறத என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நாளாவது எடுத்து போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ அடுத்தது இங்கே இலை மாதிரி போடணும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு சும்மா லேஸாக அப்படி எடுக்கணும் இன்னுமே கூட கொஞ்சம் நிறைய வச்சோம் அப்படின்னா அந்த கேப் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் பென்சிலால் நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு சுற்றியுமே அப்படியே வர லைன் போட்டுகிட்டே வரணும் அவ்வளோதான் இலை மாதிரி ஆகிடும் சூப்பராக இருக்கும் இந்த இலை மாதிரி போடுறது வந்து ஒன்று டார்க் க்ரீனில் போடலாம் அப்படி இல்லைன்னா பேரட் க்ரீனில் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஃபோர்க்கை கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாட்டை வச்சுட்டு இதில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நடுவில் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது ஒரு கலரை ஃபில் பண்ணிவிட்டு இதை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்கழி மாதம் முதல் நாள்லேருந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் நான் போட்ட கோலத்தை மறக்காமல் மார்னிங் போட்ட உடனே கூட ஒரு சிக்ஸ் டு செவன் மார்னிங் சிக்ஸ் டு செவன் போடலாம் அப்படின்னு இருக்கேன் மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளவே தான் இந்த வீடியோ பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் பாய்